ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அச்சு கிச்சனில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொலுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு யோசிக்காதீங்க. இப்போ சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த கொலுக்கட்டை செய்கிற அச்சு இருக்கும், ஸோ ரொம்ப ஷேப்பாக அழகாக பண்ணிடுவாங்க. சில பேர் வீட்டில் அது இருக்காது. நம்ம கைகளாலே பண்ணும்போது அது சில நேரத்தில் வேக வைக்கும் போது வெடித்து அந்த பூரணம்லாம் நமக்கு வெளியே வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக எப்படி ஈஸியாக ரொம்ப டிஃப்ரெண்ட் மெத்தடு அழகழகான மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம், அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 100 கிராம் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த நெய்யில் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்க போகிறோம். இந்த 100 கிராம் தேங்காய் துருவலுக்கு 2 ஸ்பூன் நெய் வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா நெய் அளவையும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா நெய் தான் வந்து இதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தேங்காயில் வந்து ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கும். இது நல்லா ஈரப்பதம்லாம் போய் அந்த தேங்காய் வந்து நல்லா உதிரியாக வரும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். கொலுக்கட்டை அப்படின்னு சொன்னாலே இந்த தேங்காய் துருவல் வச்ச இந்த பூரணம் தான் ரொம்ப வந்து ஃபேமஸ். டேஸ்ட்டும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கோல்டன் ஆகிடுச்சு, தேங்காய்லாம் தனித்தனியாக உதிரி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் எந்த கப்பில் வந்து தேங்காய் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா பாகு வெல்லமாக எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இது நல்லா கரைஞ்சி வந்துடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி தூள் பண்ண வெல்லம் தான் போட்டிருக்கோம். ஸோ வந்து இது ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ஓரளவு அந்த திக்னஸ்ஸாகவே இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணோம். ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்கும்போது நம்ம அந்த தேங்காய் துருவலை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து ஓரளவு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இது வந்து நல்லா கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் நெய் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போது நம்ம கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ்ஸாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் எந்த கப்பில் வந்து அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரிசி மாவுக்கு ஈக்குவலாக தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் நெய் ஆட் பண்ணுறேன்றதை சொல்லிடுறேன். அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த மேலே இருக்க மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும், டேஸ்ட்டுமே இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் நெய் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் எந்த கப்பில் அரிசி மாவு இப்போ 1 கப் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணலை. ஸோ 2 கப் அளவுக்கு நான் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி தெரியும், ஆனால் அது வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கைகளால் பிசையும் போது இது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடாதீங்க. எந்த கப்பில் அரிசி மாவோ அதே கப் தண்ணி, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை 1-2 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓரளவுக்கு நமக்கு வந்து அந்த மாவு வெந்திருக்கும், பாதி வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே.
இந்த மாதிரி கட்டியாக இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி தான் பிசைய போகிறோம். ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஒரு பவுலுக்கு இதை மாற்றிடலாம். அந்த சூடோடையே நீங்கள் வந்து பவுலுக்கு மாற்றிடுங்க, ஆற விட்டுறாதீங்க. உங்கள் கைக்கு வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்த உடனே நீங்கள் அதை வந்து நல்லா கையால் பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், நீங்கள் அப்படியே பிசையும் போது அது கரெக்டான பக்குவத்துக்கு நமக்கு வந்துடும். எனக்குமே கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் பொறுமையாக அப்படியே வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப சூடாக தெரிஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஆறினதுக்கப்புறம் நீங்கள் கைகளால் பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ இது ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சிடுறோம். இதுக்கு நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தெல்லாம் பிசை வேண்டாம். நார்மலாக பிசைஞ்சாலே இது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம நெய்யெல்லாம் வேறு ஆட் பண்ணதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், விரல் அப்படியே உள்ளே போச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரியே உருட்டிக்கலாம். இது வந்து நீங்கள் ஷேப்லாம் வரலன்னு ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் உங்களுக்கு எப்படி வருதோ அந்தளவுக்கு உருட்டிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு அது அந்த ஷேப்காக நம்ம வந்து இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து ஷேப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம வெள்ளை பூரணம் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதுக்குள்ளே வச்சிடலாம். நான் ரவுண்ட் ரவுண்டாக அதை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஒன்று ஒன்றா நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுவும் ஈஸி மெத்தட், ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஓரங்கள்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நல்லா தின்னாக வர மாதிரி நீங்கள் நல்லா வந்து அமுக்கி விட்டுருங்க அந்த ஓரத்தில். இப்போது இந்த சைடு திருப்பிட்டு ஜஸ்ட் அதை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்டு பண்ணி அது ரெண்டையும் இந்த மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி கிடைக்கும். அப்போ அடுத்த மெத்தட், இதுக்கும் நீங்கள் அதே மாதிரி பூரணம் வச்சுட்டு இந்த மாதிரி சென்டரில் ப்ரெஸ் பண்ணிடுங்க நல்லா. ஒரு பாதி மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, இன்னொரு பாதிக்கு வந்து நம்ம முக்கோணம் ஷேப்பில் பண்ணுறதுனால சென்டரை கொண்டு போய் இந்த ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த சென்டருக்கு கொண்டு வந்து இப்போ இந்த மூணு கார்னரையும் நம்ம நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நம்ம வேக வைக்கும் போது அந்த உள்ளே இருக்க பூர்ணம் வந்து நமக்கு வெளியே வந்துடும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எதாவது ஷேப் பிடிச்சிச்சின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் சும்மா வந்து பண்ணேன் அழகாக இருக்குன்றதுனால. கண்டிப்பாக இந்த டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக குழந்தைங்களாம் ரொம்ப அட்ராக்ட் ஆகி சாப்பிடவும் ஆரம்பிச்சிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடுத்த மெத்தட் பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் உருட்டிட்டு உள்ளே பூரணம் வச்சுருங்க. வச்சுட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணிடுங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க சென்டரில். ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டராக இருக்கு இல்லையா அதை கொண்டு போய் நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஆல்ரெடி அந்த சைடு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க, ஓரமாக இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க, இல்லாட்டி வந்து நமக்கு வந்து பூர்ணம் வெளியே வரும். ஸோ பாருங்கள் இந்த மெத்தடு. அடுத்தது வந்து இதே மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு பூர்ணம் உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் அந்த முனையில் வந்து நல்லா தின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தின்னா முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதோ இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டே வாங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் உருட்டிட்டு உள்ளே வந்து பூரணம் வச்சுட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ரொம்ப தின்னாக வந்து நீங்கள் அதே மாதிரி தான் தின்னாக வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ நம்ம மடக்கி விட்டுட்டே வரப்போகிறோம். இந்த ஊரத்தை வந்து இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி நீங்கள் மடக்கி விட்டுட்டே வாங்க. இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா சோமாஸ்லாம் நம்ம அச்சு வாங்குவோம்ல அந்த ஷேப்க்கு இது வந்துச்சு. அடுத்தது அதே மாதிரி தான் உருட்டி எடுத்துக்கோங்க. ஓரத்தில் மட்டும் நீங்கள் விரல்களால் இந்த மாதிரி நல்லா வந்து தின்னாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க எல்லா சைடும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கையில் வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு நடுவில் வந்து உங்களோட ஸ்டஃபிங்கை வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டே வாங்க. எல்லாம் அதாவது ரவுண்டு சர்க்கிள் ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் தெரியும். பார்க்கும்போது தான் அது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். லாஸ்டில் சென்டரை வந்து இந்த மாதிரி பிடிச்சி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வந்துடும். பார்த்திங்கன்னா எத்தனை டைப் பாருங்கள், டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து இன்றைக்கி நான் வந்து கொழுக்கட்டை பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அது கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இட்லி தட்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் கிளாத் எதுவும் யூஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை, இந்த மாதிரி டைரெக்டாகவே ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பண்ண கொழுக்கட்டை எல்லாத்தையும் இது மேலே அப்படியே அடிக்கிடலாம். இப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். நீங்கள் ஸ்டவ்வை வந்து சிம்லலாம் வைக்க வேண்டாம், வேகமாகவே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், நல்லா வெந்திருக்கு கொழுக்கட்டை, உண்மையாகவே ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நான் உடைச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ளே இருக்க பூரணம் கலர்ஃபுல்லாக இருக்குது. கலர்ஃபுல்லாக மட்டும் இல்லை, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு அசத்தலான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.